சேப்பாக்க சேக்குவாரா இன்றைக்கு எங்க இருக்கான்னு தெரியல. மக்கள் வந்து வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொன்னால், ஒரு அரசியலில் வந்து நீண்ட நாட்களாக இருந்து மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்தவர்கள் போனால் நிச்சயமாக அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது ஒரு பெரிய பதவியாக தெரியும். ஆனால் இவரை பொறுத்தவரையில் ஒரு திரைப்படத்தில் ஜாலியாக இருந்த ஒரு மனுஷன் அவரை வலுக்கட்டாயமாக உட்கார சட்டமன்றத்தில் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? சட்டமன்றம் போர் அடிக்க தான் செய்யும். திமுகவை பொறுத்தவரை ஒரு பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் அத்தனையும் கொடுத்து விட்டு மக்களை பொறுத்தவரை முழுமையாக மொட்டை அடித்து விட்டார்கள். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு இருக்கு. நெல்லையில் தலையை தேடிட்டு இருக்காங்க போலீஸு. அவர் ஒரு முடிவெடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. எங்கள் கூட்டணியிலே நீடிப்பதா இல்லை என்பது குறித்து அவர்களுடைய முடிவது, அதனால் அவர்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதற்காக எங்களுடைய கட்சியை வந்து விமர்சனம் செய்வது வந்து எந்த விதத்திலும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் எங்களோடு இருக்கின்ற வரை இப்போ எங்களுக்கு எந்தவித இழப்பும் வந்து எந்த காலத்திலும் கிடையாது. எனவே இழப்பை பொறுத்தவரை அவர்களுக்கு தான். இறைவனை காண்போம் என்ற மாபெரும் தத்துவத்தை இந்த உலகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு அளித்து வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து தாழ்ந்த தமிழகத்தை தலைநிமிரச் செய்து தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து தமிழர் வாழ்வு, தமிழர் வாழ்வின் மேம்பாடு என்ற வகையில் வாழ்நாள் முழுவதும் உழைத்து மறைந்து இன்றும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலுமல்ல உலகம் முழுமையும் வாழுகின்ற அத்தனை தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களிலே நீக்கமர வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, மறைந்து மறையாமல் நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பேரஞ்ச அண்ணா பெருந்தகை அவருடைய 113வது பிறந்த தின விழா இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தலைமைகள், நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், கட்சியினுடைய செயல் வீராங்கனை அனைவருமே இன்றைக்கு அவரது திருவுருவப் படத்திற்கு கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதிமுக கூட்டணியில் இது அவர்கள் கட்சி எடுத்த முடிவு. எனவே இழப்பை பொறுத்தவரையில் அவர்களுக்குத்தான், எங்களுக்கு அதனால் எந்தவித இழப்பும் கிடையாது. இல்லை, அவர் ஒரு முடிவெடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. எங்கள் கூட்டணியிலே நீடிப்பதா இல்லை என்பது குறித்து அவர்களுடைய முடிவு அது, அதனால் அவர்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதற்காக எங்களுடைய கட்சியை வந்து விமர்சனம் செய்வது வந்து எந்த விதத்திலும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அப்படி ஒரு விமர்சனம் செய்கின்ற சூழ்நிலை தொடர்ந்தால் நாங்களும் வந்து விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். யாருடைய ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த முடிவு எடுத்தார் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எழுதப்படாத ஒப்பந்தம் போல சிலரோடு சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கலாம். அது அவருடைய முடிவு, அது குறித்து நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை சரி, இன்றைக்கு எங்களுடைய கொள்கைகள், லட்சியங்கள், குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் எவ்வளவோ நன்மைகள் நாட்டு மக்களுக்கு செய்திருக்கின்றோம். திமுகவை பொறுத்தவரை ஒரு பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் அத்தனையும் கொடுத்து விட்டு இன்றைக்கு எதையும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை மக்களுக்கு நன்றாக தெரிகின்றது. மக்களை பொறுத்தவரை முழுமையாக மொட்டையடித்து விட்டார்கள். எனவே மக்கள் உணர்ந்திருக்கிற நிலையிலே கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் திமுகவுக்கு எதிராக இந்த உள்ளாட்சி தேர்தலில் இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்வோம். குறிப்பாக அம்மா காலத்திலும் சரி, அதேபோன்று அம்மா மறைவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியாருடைய காலத்திலும் சரி, அதிகமான அளவுக்கு மக்களுக்கு செய்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அதெல்லாம் எங்களுக்கு கை கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. மக்கள் எங்களோடு இருக்கின்ற வரை இப்போ எங்களுக்கு எந்தவித இழப்பும் வந்து எந்த காலத்திலும் கிடையாது. எனவே இழப்பை பொறுத்தவரை அவர்களுக்கு தான். இல்லை, உட்கட்சியை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் வந்து
அந்த தகுதி கிடையாது. உட்கட்சியை பற்றி பேசுவதற்கு எங்களை பொறுத்தவரையில் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவோ விமர்சனங்கள், அத்தனையும் தாண்டி ரெட்டலை நாம் பெற்றோம், இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு வலுவான எதிர்க்கட்சியாக கிட்டத்தட்ட திமுகவுக்கும் எங்களுக்கும் ஒரு 13 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான். அவங்க 1,56,000, நாங்கள் 1,43,000, 1,46,000 ஓட்டு, நாங்கள் 1,43,00,000. இது திமுகவுக்கு வெற்றி இல்லை, இது எங்களை பொறுத்தவரையில் சரி, எங்கள் முழுமையான அளவுக்கு அம்மாவுடைய திட்டங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுனால இவ்வளோ ஒரு மாபெரும் ஒரு ஓட்டு வங்கியை வந்து நாம் வந்து பெற்றிருக்கோம். எங்களுடைய ஓட்டு வங்கியில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பாக சரி, இந்த உள்ளாட்சி தேர்தலில் சரி, ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு இருக்கு. நெல்லையில் தலையை தேடிட்டு இருக்காங்க போலீஸு, நெல்லை மாவட்டத்தில் தலையை தேடிட்டு இருக்காங்க போலீஸு, மதுரையில் ஒரு மாற்றுத்திறனாளி படுகொலை செய்யப்பட்டிருக்க நிலைமை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெட்ரோல் பங்க்கில் 3 பேர் பைக்கில் வந்து அடித்து உடச்சி கிட்டத்தட்ட 1,50,000 திரும்பியிருக்காங்க. இப்போ நாடு இப்படி ஒரு சட்ட ஒழுங்கில் வந்து சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு இருக்கும்போது அதையெல்லாம் பூசி முழுகிற அளவுக்கு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கின்ற வேலையாக இன்றைக்கி சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து கைகொட்டி சிரிப்பார்கள். சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது எவ்வளவு வந்து ஒரு சிறந்த பதவி, மக்கள் வந்து வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அந்த மக்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக மக்களுக்கு நல்லது செய்து அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் பல பிரச்சனைகளை எழுப்பி அதன் அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனை தீர்வு காண்ற இடம் நம்முடைய சட்டமன்றம். அதில் சட்டமன்றத்துக்கு ஒரு தியாகம் பண்ணி, ஒரு போராட்டம் பண்ணி, ஒரு அரசியலில் வந்து நீண்ட நாட்களாக இருந்து மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்தவர்கள் போனால் நிச்சயமாக அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது ஒரு பெரிய பதவியாக தெரியும். ஆனால் இவரை பொறுத்தவரையில் ஒரு திரைப்படத்தில் ஜாலியாக இருந்த ஒரு மனுஷன், அவரை வலுக்கட்டாயமாக உட்கார சட்டமன்றத்தில் உட்கார வச்சா எப்படி இருக்கும், சட்டமன்றம் போர் அடிக்க தான் செய்யும். அவரை பொறுத்தவரையில் மக்களை பற்றி கவலை கிடையாது, சட்டமன்றன்றது அவருக்கு வந்து ஒரு போர் அடிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லும்போது உண்மையிலே வந்து ஒரு வாக்களித்த சேப்பாக்க தொகுதி மக்களுடைய அந்த எண்ணங்களை சிதைக்கின்ற வகையிலும் அதே போன்று சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற செயலாகத்தான் நிச்சயமாக எல்லோருமே பார்ப்பார்கள். அந்த வகையில் வந்து சேப்பாக்க சேக்குவாரா இன்றைக்கு எங்கே இருக்கான்றது தெரியல. மீதி நாளை பார்த்துக்கலாம்.